பல்வேறு கட்சிகளில் இருக்கலாம். எல்லா இயக்கங்களிலுமே தொடர்பில் தன்னலமில்லாமல் போராடுகிறவர்கள் ஏராளம் இருக்கலாம். எந்த கட்சியாக இருந்தாச்சும், எங்களை அழிக்க நினைக்கிற கட்சியாக இருக்கலாம், எங்களுக்கு பெரும் பகையாற்ற கட்சியாக கூட இருக்கலாம். பொதுவாக அரசியல் என்றாலே அது ஒரு பெரிய அழிவுக்கு இடம்பொழுது ஊழல் மயமானது அளவுக்கு மக்களிடத்திலே ஒரு பெரிய வெறுப்பு கலாட்டி வளர்ந்து வந்தாலும் கூட அந்த இயக்கங்களில் தொண்டர்களும் சரி அந்த இயக்கங்களில் இருக்கக்கூடிய பலரும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு போராடக்கூடியவர்கள் தான். இங்கே பார்க்க எல்லாம் வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை இங்கேயும் இந்த அரங்கத்திலே அதில் என்னோட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான் சொல்றேன். அதிகமாக கஷ்டப்பட்டு பட்டப்பாடுகளுக்கு அரசியல் ரீதியான எந்த பலனையும் பெற வேண்டிய பலனை கூட பெறாமல் என்னோடு தொடர்ந்து தோல் கொடுத்து வந்திருக்கிறவர்கள் இளம் தம்பிமார்களை பேச வச்சு அருமையான சொற்பொழிவாளர்கள் இயக்க முன்னோடிகள் பல இயக்கங்களுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் நீங்க எண்ணிக்கை பற்றிய பிரச்சனை கிடையாது, 300 பேர் தான் ஸ்மார்ட்டாக 28 பேரோட தானே தலைவர் பிரபாகரன் பண்ணி காட்டு. சதாசிவம் பாராளுமன்றத்தை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தார், எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்குறேன். அப்பா நினைச்சாங்க பார்லியாக சமமாக பொய் சொல்லுகிறவர்கள் இருக்கிற இடம், அது வந்து கிரீக் வேர்ட்ல இருந்து வந்தது இல்லையா, பார்லியா மென், பொய் சொல்றவங்க, ஈக்குவலா பொய் சொல்றவங்க இருக்கிற இப்படி ஒரு விளக்கம் பாராளுமன்றத்துக்கு இருக்கிறது. பொய் சொல்லாத அரிச்சந்திரனே புராணத்தில் மட்டும்தான் இருக்கிறானா பாராளுமன்றத்தில் கிடையாதானா, அதுக்கு வள்ளுவரை துணை கழிச்சுக்கலாம். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனி 26 மொத்தம் 41 பேர் மேல குற்றப்பத்திரிக்கை, 26 பேருக்கு தூக்கு தண்டனை, ராஜீவ்காந்தி படுகொலைக்கான விசாரணை பூந்தமல்லியில் புகிர்ந்த வகையில் சதா சிறப்பு நீதிமன்றம் இன்று மரண கொட்டடியில் தூக்கு கைத்தின் நிழலிலே இருக்கிற நம்முடைய ஆர்வியர் தம்பிமார்கள் பேரறிவாளர் சாந்தன் முருகன் உள்ளிட்ட அத்தனை பேரும் அமர்ந்திருந்த அதே கோர்ட்டு அரங்கத்துக்கு தான் புட்டாவில் கணேசமூர்த்தி நாமக்குரோ சிவத்தேப்பர் பூஜியன் கோபிநாதன் அழகு சொல்றவங்களாம் அந்த கோர்ட்டுக்கு தான் போனோம். அந்த கோர்ட்டில் தான் ஜாதகம் இருந்தது. நான் 250வது ப்ராசிக்யூஷன் சாட்சி, அரசு தரப்பில் 250வது சாட்சியாக நான் நிறுத்தப்பட்டேன். சாட்சி கொண்டு ஏறதுக்கு முன்னாடி டேனியல் அரசு வழக்கறிஞர் வந்து எனக்கு பேசினார், எவ்வளவு நேரம் என்னை சாட்சி கூட்டில் ஏற்றி கேட்பேன், என்ன 161 எழுதுனதை சொல்ல போறீங்க, ஒரு என்ன ஒரு மணி நேரம் அதிகமாக என்ன மிஸ்டர் டேனியல், நீங்கள் 161 போலீஸ்காரங்க எழுதி வச்சிருக்கிறத நான் இங்கே வந்து அதை சொல்றேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா, என்ன சொல்ல போறீங்கன்னாரு. தலைவர் பிரபாகரன் எப்படியாவது நீங்கள் குற்றவாளி ஆக்கிடணும்னு ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய் வழக்கு, இது நீங்களாக எழுதிக்கிட்ட 161 ஸ்டேட்மெண்ட் வந்து நான் சொல்லுவேனா, குண்டில் வந்து என்னை சந்திங்க அப்போ என்ன சொல்றேன்னு பார்ப்போம். சிறப்பு புலனாய்வு குழு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் தலைவர் கார்த்திகேயன் பக்கத்து ரூம்ல இருந்தான், நான் அவர்கிட்ட போறேன், என்ன அவங்க ப்ராசிக்யூட்டர் வந்து 161 எழுதுனதெல்லாம் நான் சொல்வேன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் உங்களுக்கு படித்து படித்து சொன்னேன் வைகோவே சாட்சியாக போடாதீங்க போடாதீங்கன்னு சொன்ன கேட்கல அனுபவிக்கிறாங்க. அவருக்கு தெரியும், அவரை நாம் ஆஸ்திரேலியாவே பார்த்துருக்கேன், வந்து பேச ஆரம்பித்த உடனே கொஞ்ச நேரத்திலேயே அவர்கள் வந்து இது ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்கு அப்படின்னு சொல்லும்போது என் முதுகில் குத்திவிட்டது இந்திய அரசு என்று பிரபாகரன் சொன்னதாக நீங்கள் பேசினீர்களா, நான் பேசல, நாடாளுமன்றத்தில் பேசினீர்களா நவம்பர் 10, 11 நான் பேசல, திமுக தான் அந்த ரெக்கார்டுல ஒன்று வந்து கொடுக்காங்க, நீங்க பேசுனதான் அந்த ரெக்கார்டு இருக்க,
என் முதுகில் குத்திவிட்டதாக தலைவர் பிரபாகரன் கூறியதாக நீங்கள் சொன்னதாக இருக்க, தலைவர் பிரபாகரன் சொல்லல, நான் சொன்னேன், இப்பயும் சொல்றேன், கோர்ட்லயும் சொல்றேன், அவங்க முதுகில இந்திய சர்க்கார் குத்திருச்சுன்னு. அப்ப ப்ரொசீடிங்ஸ் பார்லிமெண்ட்ல ஒரு நடைமுறை இருக்கு. இன்னைக்கு பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாலும், அந்த யார் வார்த்தை சொன்னாங்களோ, ஒரு மணி நேரம் பேசினாலும் சரி, ஒரு வார்த்தை பேசினாலும், மறுநாள் காலையில அந்த ப்ரொசீடிங்ஸ் பிரிண்ட் ஆகி வந்துடும். அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள நீங்க திருத்தம் பண்ணி கொடுக்கலன்னா அது பிரிண்ட் ஆன மாதிரியே புக்குக்கு போயிடும். அதனால அந்த நடைமுறை இருக்கு. அதனால என்னை பேசுற குழு என்னை பேச விடாமல் தடுத்தப்ப வாஜ்பாய் தான் என்னை பேச விடுங்கன்னு வாதாடினது கூட பதிவாயிருக்கு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் சில நாள் பேசிட்டு அன்னைக்கு அவசர வேலையா ஊருக்கு போயிருப்பேன், மறுநாள் ப்ரொசீடிங்ஸ் வந்திருக்கோம், நான் ஒரு வாரம் நாலு நாள் வந்திருக்க மாட்டேன் பார்லிமெண்ட்டுக்கு, நான் பேசாதது பேசுனதா ரெக்கார்டு பண்ணியிருப்பாங்க என்று சொன்னார். அப்புறம் வீடியோ கொண்டாந்து போட்டாங்க. இது அனைத்தும் ஜோடிக்கப்பட்ட வழக்கு புலிகள் பேரு. உடனே அவர் வந்து இவர் வந்து இங்கே போய் சொல்றாரு புலிகளுக்காக உங்களுக்காக விடுதலை புலிகள் கொலை செய்ய முயன்ற குற்றச்சாட்டிலே திமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர். நீங்கள் கருணாநிதியை கொலை செய்வதற்காக திட்டமிட்டீர்கள் என்று கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர். இதற்கு என்ன பதில் சொல்லுகிறீர்கள் உடனே கேட்கிறார். என்னை பிறண்ட சாட்சியை அறிவிச்சிட்டு நான் உடனே நீதிபதி அவர்களே அவருடைய பார்த்தார், இந்த வழக்குக்கு சற்று சம்பந்தம் இல்லாத முறையில் என் மீது களங்க குற்றச்சாட்டை அரசு வழக்கறிஞர் தொடுக்கிறார். இந்த நீதிமன்றத்திலே நீதி வேண்டும், பாதுகாப்பும் வேண்டும். குண்டில் நிறுத்தி கொண்டு என் மீது இந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறார். இதற்கு நான் உரிய விளக்கம் தர வேண்டும். என்ன எல்லாம் சொல்ல விரும்புகிறீர்களோ அனைத்தையும் சொல்லலாம் என்றார் நீதிபதி சித்தி. 37 நிமிடம் பதிவு செய்திருக்கிறேன். கலைஞர் கருணாநிதியினுடைய துரோகங்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நான் நீக்கப்படுவதற்கு முன்பு இழைக்கப்பட்ட கொடுமைகளை பதிவு செய்திருக்கிறேன். வேணுமா உங்களுக்கு ரெக்கார்டில் பதிவாயிருக்கு. கடைசியா வருகிற பொழுது எல்லாமே பொய்யான ஜோடனை புலிகள் மீது என்ற போது இவர் இந்த நீதிமன்றத்திலே வந்து பொய் சொல்லுகிறார் என்றார். நீதிபதி அவர்களே, என் மனச்சாட்சியை இங்கே பேச வைத்திருக்கிறேன். என் நெஞ்சம் மட்டுமல்ல, உலகளாம் வாழும் மக்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரே ஒரு மறை நூலான திருக்குறளினுடைய அடிப்படையிலே நான் சாட்சி சொல்லுகிறேன். நான் பதிவு செய்திருக்கிற சாட்சி திருக்குறள் வழங்கிய திருவள்ளுவர் எதை சொன்னாரோ அந்த திருக்குறளின் கருத்தின் அடிப்படையில் என் சாட்சியங்களை இங்கே 5 நாள் விசாரிச்சாங்க, பதிவு செய்திருக்கிறேன். உடனே அவர் சொல்லிக் கொடுக்கிறார், காத்தியைய எந்த திருக்குறள் கேளுங்க வருச்சு, எந்த திருக்குறளின் அடிப்படையிலே இங்கே சாட்சி சொல்லியிருக்கிறது என்றார். 1330 திருக்குறளில் எந்த திருக்குறள் என் பதிலுக்கு பொருத்தமாக இருக்கிறதோ அந்த திருக்குறளின் அடிப்படையிலே. அதனால பொய்யே சொல்லாதவன் நினைச்சாங்கப்பா, எல்லாருமே பொய் சொல்லணும்னு நினைச்சிட வேண்டாம். திருச்சி சட்டக்கல்லூரி மாணவர் முருகானந்தம் திருக்குறள் 1.3 அடியிலேயே உலகத்தை அளந்துட்டார், அதை பின்பற்றுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன்.